Hi friends, welcome to my channel Sangeetha's Lifestyle. How are you? Are you good? Are you good? Today is a question and answer video. That's why last week in my channel, in the community post, you can tell me anything about me. If you have any questions, please tell me. We have done a session with 50k subscribers. Now we have crossed 1 lakh. We have joined a lot of new members in our family. If you have any questions, please answer them. That's why I'm in this video. So, அந்த போஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த 50 கமெண்ட்ஸ்ல ஒரு 25 கமெண்ட்ஸ்க்கு மேல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹேர் ஓட சூப்பரா இருக்கீங்க. இதே மாதிரி முடி வளத்துக்கங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. அதுக்கு அப்புறம் நிறைய பேரோட क्वेश्चन அதாவது புதுசா வந்தவங்க எல்லாருக்கும் என்ன क्वेश्चनனா ஏன் வந்து நீங்க லாங் ஹேரை வந்து கட் பண்ணிட்டீங்க? ஷார்ட்டா ஏன் வச்சிருக்கீங்க? நீங்க முடி வளத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நிறைய பேரோட opinion. So first question வந்து நம்ம அதுவா எடுத்துக்கலாம். ஏன் வந்து நான் ஷார்ட் ஹேர் வச்சிருக்கேன்? ஏன் லாங் ஹேரை கட் பண்ண? நீட் முடி ஏன் கட் பண்ண அப்படினு சொல்லிட்டு அந்த क्वेश्चनக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் பாப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதாவது டபுள் நிமோனியான்னு சொல்வாங்கல அது வந்து ரெண்டு டைம் அட்டாக் ஆச்சு ஒரு 2 मंथ्स கேப்ல அடுத்து அடுத்து. சோ ரெண்டு டைமும் வந்து நாங்க ஹாஸ்பிடலைஸ் பண்ணியிருந்தோம். மூணாவது தடவை ஹாஸ்பிடலைஸ் ஆவற நிலைமைக்கு போனா அப்பேயும் ரொம்ப கொஞ்சம் 104 டிகிரி அந்த மாதிரி சீரியஸா இருந்துச்சு. குழந்தை வந்து ரொம்ப துவண்டு போயிட்டான். சோ அந்த சமயத்துல வந்து நான் முருகனுக்கு மொட்டை அடிக்கறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எல்லா அம்மாவும் அந்த சமயத்துல நமக்கு வந்து ஏதாவது ஒன்னு பண்ணி நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்காதா அப்படினு தோணும்ல. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் வந்து மொட்டை அடிக்கறேன் அப்படினு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த டிசிஷன் வந்து என்னோடது தான். அந்த சமயத்துல நமக்கு வந்து ஒரு அம்மாவா என்ன தோணுமோ டக்குனு நம்ம அந்த மாதிரி டிசைட் பண்ணது தான். என் ஃபேமிலியிலயுமே நிறைய பேருக்கு வந்து அது இஷ்டம் இல்லை. எல்லாருமே வந்து ஏன் முடிய கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நீ வேற ஏதாவது வேண்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல எனக்கு அது பண்ணனா என் குழந்தைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான நம்பிக்கை. அதனால நான் டக்குன்னு அப்படி வேண்டிட்டேன். சோ நம்ம சொன்னதை என்னைக்குமே செய்யணும், அதுவும் கடவுள் விஷயம் அப்படின்னும் போது அதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி இம்மிடியட்டா போய் நான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து முடி வளர்க்க நிறைய ட்ரை பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் லாக்டவுன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஜனவரி மாதம் போல் நான் கட் பண்ணது, இன்னும் வந்து எனக்கு வளரவே இல்லை, இதே ஹைட்டில் தான் இருக்குது. அதனால வந்து நான் பெருசாக மெனக்கிடுறது இல்லை, அவ்வளோதான். முடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மண்டையில் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. வளர்ந்தா பார்ப்போம், வளரலைன்னா பரவாயில்ல அவ்வளோதான். ஏன்னா இப்போ இந்த நவம்பரோட எனக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்க்குறதோ இல்லை எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதாவது ஃபிசிக்கலாக அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் என் எண்ணம் இல்லை. எனக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. என் பாப்பாவை நல்லபடியாக வளர்க்கணும், அதுக்கப்புறம் என் சேனலை நல்லபடியாக கொண்டு போகணும், இன்ஸ்டாகிராமை பெருசாக்கணும், இந்த மாதிரி என்னோட கோல்ஸ் பெருசாக இருக்குன்றதுனால நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நிறைய வெள்ள முடியும் வந்துச்சு, அதை நான் டை கூட பண்ணுறது இல்லை, அந்த அளவுக்கு தான் என் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ வளர்ந்தா பார்ப்பேன், வளரலைன்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல, முடிதானாங்க, அதுக்கு ஏங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால தான் நான் கூலாக இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என் முடியின் ரகசியம். நீங்கள் எல்லாருமே கேட்ட க்வெஸ்சனுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா சொக்கலிங்கம் அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அது நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க, ஃபேமிலியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் செல்ஃப் கேர் அதாவது உங்களுக்குன்ட்டு சில வேலைகள் செஞ்சுப்பீங்க இல்லையா அது எப்படி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஃபேமிலியை பார்த்துக்கிறதுன்றது நான் ஒன்றும் புதுசாக செய்கிறதில்ல. எல்லா ஹோம் மேக்கர்ஸும் எப்படி அவங்க குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்களோ அதுதான் நானும் செய்கிறேன். என்ன கிளீனிங் அதுக்கப்புறம் மீல் பிளானிங் இதெல்லாம் வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹோம் மேக்கிங்ன்றது ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியல. ஏன்னா லிஸ்ட்டு போட்டுடும் அப்படின்னாவே நமக்கு வந்து அது ரொம்ப நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி டு டூ லிஸ்ட் இதுவும் வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கிங்கிற சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். செல்ஃப் கேருக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோவோ போட்டிருக்கேன். பிரியா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல அது இருக்கும். சோ உங்களுக்கு வந்து அது பார்த்தா சில ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ அதான் பிரியாவோட க்வெஸ்சன் கேன்சர்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா காயத்ரி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ் ஹவ் ஆர் யூ, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு, உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கார்த்திகா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து என்னோட ஐடி வேலையை வந்து 2016 குவிட் பண்ணேன். குவிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம மைண்டு வந்து ஐடலாக இருக்குது அப்படின்னாவே நம்ம வந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ தேவையில்லாத நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் சேனல் அப்படின்னும் போது நிறைய டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு பிடிச்சது வந்து ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ஹோம் மேக்கிங். சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷில் concoyoclutter.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷு கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட சேனல் வந்து சிம்பிளிஃபை யுவர் ஸ்பேஸ் இங்கிலீஷில் இருக்கும். அடுத்து வந்து ஹோம் ஹேஷ்டாக் லைஃப் பை ஜெயா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களதும் வந்து இங்கிலீஷ் சேனல். ரெண்டுமே வந்து செம்ம ஆசமான கண்டென்ட். அவங்கள பார்த்து தான் எனக்கு வந்து ஹோம் ஆர்கனைசேஷனில் நல்ல கண்டென்ட் நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ அவங்களால தான் வந்து நான் இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தமிழ் யூடியூபர் மீட்டப்புக்கு போகிற சான்ஸ் கிடச்சிது அம்மா சேனல் மூலமாக. ஸோ அப்போ போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்தேன். தமிழ் யூடியூபர்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணாங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ் சேனலில் உங்களோட கண்டென்ட் பார்த்துருக்கேன், ஸோ அது வந்து தமிழில் கிடையவே கிடையாது, நீங்கள் தமிழில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களால தான் நான் வந்து தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கார்த்திகா, உங்களுக்கு இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃப்ளேவர்ஸ் தமிழ் அந்த சிஸ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ உங்கள் டாட்டருக்கும் மினிமலிசம் ஃபாலோ பண்ணணும், அதாவது என் பொண்ணும் மினிமலிசம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கணும், அதாவது மினிமலிசம் தாண்டி ஏதாவது செய்யணும், ஏதாவது வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கா, கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல க்வெஸ்சன். மினிமலிசம் வந்து நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதாவது இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜில் தோன்ற விஷயம், அவ்வளோதான். ஸோ நான் வந்து என் பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை சொல்கிறதோ அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஸோ அவளுக்கும் அவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யட்டும். ஸோ அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நல்லது இது கெட்டது இது மினிமலிசம்னால எவ்வளோ நல்லது இருக்கும் சொல்லி சொல்ல வேண்டியது ஒரு அம்மாவாக என் கடமை. ஸோ நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவளோட இஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்கவுங்களுக்குன்ட்டு சில விஷயங்கள் தோணும். ஸோ மினிமலிசம் வந்து நம்மளால் ஒருத்தவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்களுக்காக அதோட நல்லது பிடிச்சி அவங்க செஞ்சால் மட்டும்தான் அது வரும். ஸோ என் பொண்ணுக்கு அது வந்து எந்த காலத்துக்கு எந்த டைமில் அவளுக்கு அது தோணுதோ அவள் அதை ஃபாலோ பண்ணட்டோன்னு சொல்லி நான் விட்டுருவேன். டெஃபினட்டாக நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினிமலிசம் தவிர ஏதாவது ரொம்ப வாங்கணும் அது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் திங்ஸ், அதாவது பொருட்கள் மேலே அவ்வளோ ஆசை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி நிறைய இருந்துச்சு, ஏஜ் ஆகுறதுனாலேயோ என்னவோ தெரியல, எனக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. மெட்டீரியல் திங்ஸில் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்குன்ட்டு ஒரு வீடு. வீடு வந்து ரொம்ப பெருசாக அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன வீடு, ஒரு 500 சதுரடி இல்லை 600 சதுரடினா கூட போதும். நானே என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு வீடு வாங்கணுன்றது மட்டும்தான் என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் சுற்றிலும் நிலம் இருக்கணும். நிலம் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதில் வந்து எங்களுக்கு தேவையான காய்கறிகள், எங்களுக்கு தேவையானது என்னமோ சாப்பாடுக்கு வழிகள் நாங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய லைஃப் டைம் கோல். அது மட்டும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் அது எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். முசினா அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யூடியூப் நான் ஃபஸ்ட்டு சேனலில் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2016 மேலே concoyoclutter.com அப்படிங்கிற இங்கிலீஷ் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2018 டிசம்பர் போல் தான் வந்து சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற தமிழ் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகுது.
பேப்பர் கிராஃப்டி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு டு மோட்டிவேட் அவர் செல்ஸ் ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேப்பர் கிராஃப்டி உங்கள் பேர் எனக்கு தெரியல, பட் ஹவு டு மோட்டிவேட் அவர் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மோட்டிவேஷனுங்கிறது வந்து நமக்குள்ளேருந்து தான் வரணும். அது வந்து யார் எப்படி நமக்கு வழிகள் சொன்னாலும் நம்ம வந்து அது செய்கிறதுக்கு நம்ம மனசு வைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நான் கூட மோட்டிவேட்டடாகவே இல்லை. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இந்த கொரோனானாலேயே என்னன்னு தெரியல, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அது ஒன் வீக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படியே எவ்வளோ நாள் இருக்கிறது அப்படிங்கிற க்வெஸ்சன் வரும்போது சரி நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, உங்களை எப்படி நீ மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, சிவமங்கலம் பாலசுப்ரமணியம் இவங்க வந்து நம்மளோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட் ப்ளஸ் நம்மளோட 6:30 AM ஆர்மியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவங்க வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் வெஜிடேரியன் ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. என்கிட்ட இப்போ வந்து ரெட் கலர் சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் புதுசாக இப்போ நிறைய ட்ரெஸ் வாங்காததுனால வேற என்னால் இப்போ ரெட் கலர்ஸ் நிறைய காமிக்க முடியல. என்னோட ஃபேவரட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. நெக்ஸ்ட் ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ. அடுத்து வெஜிடேரியன் ஃபுட்டில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்புருண்டை குழம்பு முருங்கைக்கீரை பொரியல். இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் எப்போ கொடுத்தாலும் எந்த டைமில் கொடுத்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவேன். நிறைய பேர் பிரியாணி அப்படியே சொல்லுவாங்க, பிரியாணி ஓகே எப்போயாவது சாப்பிட்லாம், பட் எனக்கு வந்து எப்பவுமே பிடிச்ச காம்பினேஷன் வந்து பருப்புருண்டை குழம்பு முருங்கைக்கீரை பொரியல், அதுதான். திவ்யா டி என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட மினிமலிசம் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் லைஃப்பில் என்னோட மினிமலிசம் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கோண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் கன்சல்டன்ட் தான். அவங்க தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டைடிங் அப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கான்னு தெரியல, இருந்தால் நான் கீழே லிங்க் பண்ணுறேன். அவங்க தான் வந்து என்னோட மினிமலிஸ்ட் குரு அப்படின்னு சொல்லுவேன். வீட்டு அளவில் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்வெஸ்சன் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது இதையும் சேர்த்து சொல்கிறேன். பாரதி சிவகுமார் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ரீசெண்டாக தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், ஆஃபீஸ் கோயிங் ஹோம் மேக்கரா நீங்கள், ஆஃபீஸ் கோயிங்காக ஹோம் மேக்கரா நீங்கள், வெரி போல்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி மேம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, பாரதிக்கு ஆன்சர் பண்ணும்போது நிறைய பேரோட க்வெஸ்சன்ஸ் இல்லாதெல்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் டிகிரி வந்து பிகாமு, படிக்க ஆரம்பித்தது எம்சிஏ, அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, அதுக்குள்ளே எனக்கு வந்து வேலை கிடச்சிச்சு, அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன். ஸோ எம்சிஏ நான் கம்ப்ளீட்டே பண்ணலை. பேசிக் டிகிரி வந்து பிகாம், அதுக்கப்புறம் வேறு எந்த பெருசாக சர்டிஃபிகேஷனுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் முதல்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எங்கள் அப்பா அந்த ஆர்வத்தை நிறைய கொண்டு வந்தார், ஒரு மாதிரி ரஃபாகவும் கொண்டு வந்தார். ரொம்ப நல்ல விஷயத்துலேயும் எனக்கு வந்து இங்கிலீஷ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டார். அதனாலேயே என்னமோ தெரியல எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனாலே எனக்கு வந்து பேசிக் டிகிரி குவாலிஃபிகேஷன்லேயே எனக்கு வந்து நிறைய ஐடி ஜாப்ஸ்லாம் நிறைய கிடச்சிது. நான் முதல்ல ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கன்சியன் கம்பெனி, அதோட இந்தியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஐ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டைடல் பார்க்கில் இருந்துச்சு. அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்ட் சர்வீசஸ், அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இருந்தேன். ஸோ டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2016 ஹெல்த் ரீசன்ஸ், அதாவது பேக் கேக் பயங்கரமாக வந்துருச்சு, டெலிவரிக்கு அப்புறம் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, என்னால் அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி, நான் இருக்கிறது குளத்தூர். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ஒரு நாளைக்கு 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணவே முடியல. ஒரு பக்கம் ஹெல்த்தாக இல்லை காசா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும், நம்ம அப்புறம் காசு வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தோணுச்சு. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிசிஷன் தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சீரியஸாக சொல்கிறேன், நான் வேலையை விட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது, இன்னைய வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ரிக்ரெட் பண்ணவே இல்லை, அதாவது மனசு கஷ்டப்படவே இல்லை ஏன்டா வேலையை விட்டோன்னு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் கஷ்டப்படுறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்களது வந்து ஒரு பெரிய கேங்கு,
ரொம்ப லேடிஸ் நல்லா இருக்கும், செம்ம ஜாலியான கேங். அந்த கேங்கை தான் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி நவ், அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புவேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 6:30 AM ஆர்மியை சேர்ந்தவங்க ஃபிலோமினா. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிம்பிளாக இருக்க சிக்கனமாக இருக்க யார் வழிகாட்டி, அப்பாவா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபெலோமினா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயங்கரமான தாராளமான பேர் விழிகள். ஆக்சுவலி அப்பாவை பொறுத்த வரைக்கும் சமையல் வந்து என்றைக்குமே செஞ்சால் நீ தூக்கி ஊற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. என்னோட சிம்பிள் அதுக்கப்புறம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன், அதாவது இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது, மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் வந்து எப்போவுமே சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன இன்சிஸ்ட் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்களோடது வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஸோ ஒரு 7 பேரோட பிறந்தவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுன்றது அவங்களோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. கல்யாணம் புதுசில் நிறைய பிரச்சனைகள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரும். ஏன்னா நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம், நான் வந்து எப்படின்னா ஒரு 3 பேருக்கு சமை அப்படின்னு சொன்னால் நான் 10 பேருக்கு சமைப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு பழக்கம். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் நிறைய செஞ்சு பழக்கம். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும். இவங்க வந்து எப்படின்னா 5 பேருக்கு சமைக்கணும்னா 3 பேருக்கு தான் சமைப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்தால் இல்லை கம்மியாக இருந்தால் வேறு ஏதாவது செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கவங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தும் இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபிலோமினா. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நைஜீரியன் ஃபேமிலி லாகோஸ் லாக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து, ஹலோ சிஸ், அகெயின் ஜாப் போவீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சிஸ்டர், எனக்கு வந்து இப்போது ஆஃபீஸ் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சுத்தமாக இல்லை. அது என்னால் போக முடியாது அப்படிங்கிற ரீசன்னால் தான் நான் வேலையை விட்டேன். இல்லைனா நான் வந்து என்னோடது வந்து ரொம்ப நல்ல வேலை, ரொம்ப நல்ல பாஸ், நல்ல சுச்சுவேஷன், நல்ல கம்பெனி, அப்படி இருக்கும்போது அதை நான் விட்டேன் அப்படின்னா திருப்பியும் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. சத்தியமாக திருப்பி எவ்வளோ நல்ல வேலை கொடுத்தாலும் நான் போகவே மாட்டேன். இப்போதைக்கு என்னோடய ஸ்டாண்ட் இதுதான். அடுத்த க்வெஸ்சன் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவி சஞ்சு. அது வந்து அவங்க வந்து நமக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டாங்க. அவங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எனக்கே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹானஸ்டாக இருக்கிறது, அதாவது நேர்மையாக இருப்பேன். எனக்கு வந்து உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறதுன்றது வரவே வராது. எந்த இடத்துலையும் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு பொய் சொல்ல வராது. சில பேருக்கு ஹர்ட் ஆகும், இல்லை அவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகிடும் அப்படின்னா மறைச்சிருவேன், உண்மையை மறைச்சிருவேன். பட் பொய் வந்து சொல்லவே மாட்டேன். இதுக்கு வந்து போத் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் வந்து நான் அடிபட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து ப்ளஸ் தான் நிறைய இருக்குன்றதுனால எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். அப்புறம் பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவம் வரும், சட்டு சட்டு சட்டுன்னு கோவம் வரும். இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆகுது, அதனால வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிற ஐடியாவே இருந்ததில்லை. அந்த டைம்லலாம் எனக்கு வர கோவத்துக்கு சத்தியமாக இந்த சேனல் இவ்வளோ தூரம்லாம் என்னால் மெயின்டைன் பண்ணியிருக்கவே முடியாது. இப்பயும் அதே பிரச்சனை தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் குறைச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. 10 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கவி, இந்த 2 கொஸ்டினும் நான் அவனை கேன்சல் பண்ணிட்டேன். சுபாஷினி ஸ்ரீதர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சங்கி அக்கா, யுவர் லுக்கிங் ஆசம் கா, உங்கள் ரியல் லைஃப் ரோல் மாடல் யார் அண்ட் யுவர் ஃபேவரட் யூடியூபர்? ஸோ ரியல் லைஃப் ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரை பார்த்து தான் நிறைய விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான விஷயமா இருந்தாலும் கூலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாகிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த இடத்துல டென்ஷன் ஆகவே மாட்டாங்க. உள்ள டென்ஷன் ஆனாலும் நான் எனக்கு என் முன்னாடியும் என் தம்பி முன்னாடியும் அதை காமிச்சதே இல்லை, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கிட்ட வந்து என்ன கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, எப்படி லிஸ்ட்டு போட்டு எல்லா வேலையும் முடிக்கிறது அப்படிங்கிறது அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட ரியல் லைஃப்பில் பயங்கரமான ரோல் மாடல். ஸோ ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுமே எனக்கு பிடிக்கும். ஒருத்தரை சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதை தமிழ்நாடு யூடியூபர்ஸ் கேட்டகரிக்கே போக விரும்பலை. மிச்சம் 3 யூடியூபர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் லைம்ஸ் சாடியான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க.
அவ்வளோ சூப்பரான கண்டென்ட்டு. எனக்கு வந்து அவங்க ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்ததுலேருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அவங்க 2.3 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த இந்தியன் யூடியூபர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஷு கட்டர், சிம்பிளிஃபை யுவர் ஸ்பேஸ் அவங்க, அதுக்கப்புறம் ஜெயா, ஹோம் ஹேஷ்டேக் லைஃப் ஜெயான்னு சொல்லிட்டு, இவங்க மூணு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க வீடியோஸ் வந்ததுன்னா எவ்வளோ வேகமாக கிளிக் பண்ணுவேன்னா, அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் கிளிக் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களோட கண்டென்ட். இவங்க மூணு பேர் மாதிரி எனக்காவது வந்து எனக்கு வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நான் போடுவேன். ஸோ இவங்க மூணு பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ். ஸோ விஜேஷா காட்சன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ ஹவுஸ் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு திங்ஸ் பேக்கிங் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இப்போதைக்கு வராது, ஏன்னா நான் வீடு மூவ் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஐடியாஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் ரியல் கண்டென்ட் காட்ட முடியும். அதர்வைஸ் அஸ்யூம் பண்ணி கண்டென்ட் போடுறதுன்றது எனக்கு இஷ்டம் இல்லை. பட் நிஜமாகவே நம்ம யூடியூப்பில் நிறைய அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச போது, அதாவது நல்ல கண்டென்ட் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் விஜேஷா. அடுத்த க்வெஸ்சன், ராம்குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன் பிரதர். எனக்கு வந்து அது எப்படி எடுக்கிறதுன்றது தெரியல, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் டெஃபினெட்லி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நான் ஹோம் டூர் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் வந்து ஐநூல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட கிளீனிங் மோட்டிவேஷன் நீங்கள் தான், ஸோ டூ மோர் கிளீனிங் வீடியோஸ். கிளீனிங் வீடியோஸ் எப்படியும் மாதத்துக்கு ஒரு மூணு வீடியோ போட்டுடுறேன். நம்ம சேனலில் நிறைய கிளீனிங் வீடியோஸ் தான் இருக்கும், ப்ளீஸ் அது செக் பண்ணுங்கள். புதுசாக வந்தாலும் டெஃபினட்டாக நான் போடுறேன், ஓகேங்களா? ஓகே, சரண்யா எஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப தரமான கேள்வி. இப்போ சரண்யா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் சேனலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கனைசிங், கிளீனிங் வீடியோஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து இது அதுக்கு இப்போ நிறைய காம்படிஷன் யூடியூப்பில் வந்துருச்சு. நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு ஃப்யூச்சருக்கு யோசிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்து விரிவாக சொல்லணும், அதாவது ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லையா, தொழில் ரகசியமாக. பட் ஒரு மாதிரி ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரண்யா. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவுமே இல்லை. ஃப்யூச்சர் பற்றி நான் யூடியூப் ஃப்யூச்சர் பற்றின்னு சொல்லிட்டு நான் பெருசாக யோசிச்சதே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, யூடியூப்பில் வந்து நான் காம்படிஷனுக்கோ இல்லை பெரிய கெரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவே இல்லை. யூடியூப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், என்னோட பேஷன். அதாவது எனக்கு நான் செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வீடியோகிராஃபியும் இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடிட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அதை வந்து எவ்வளோ அழகாக நம்ம க்ரியேட்டிவாக கொடுக்கணுன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இப்போதைக்கு எனக்கு வந்து இதே ஜானரில் தான் போகணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் எனக்கு வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது இப்போது எனக்கு வந்து கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மேபி கார்டனிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அதில் போகிறதா இருந்தால் அதை பற்றி வீடியோஸ் மேக் பண்ணுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து காம்படிஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறதே கிடையாது. ஏன்னா இந்த ரேட் ரேஸ், அதாவது இந்த ஓட்டத்தில் ஓடுற ஆள் நான் கிடையாது. ஏன்னா ஓட்டத்தில் ஓடணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் வந்து என்னோடய வேலையை விட்டுருக்கவே மாட்டேன். அந்த ஓட்டத்தோடையே தான் நான் ஓடிட்டு போயிட்டு இருந்துப்பேன். யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ளஸ் மோட்டிவேஷன். அதாவது என்னோட ஸ்வீட் ஸ்வீட் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து கொடுக்குற மோட்டிவேஷன் தான் என்ன என் லைஃப்பில் இப்போது நிறைய என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் வந்தாலும் என்னை முன்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நான் கெரியராக கன்வெர்ட் பண்ணி ஒரு மாதிரி பிஸ்னஸாக பண்ணணும், இல்லை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படியே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போதைக்கு எனக்கு இல்லை. ஸோ அனதர் 2 இயர்ஸ்க்கு ஆர்கனைசேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், குக்கிங்கு, கிளீனிங்கு இதுதான் நம்ம சேனலில் வரும். மேபி யோசிக்கலாம், பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன ஐடியா இருக்குது, யூடியூப் எப்படி டேர்ன் ஆகும், என்ன ஆகுன்றது எனக்கு தெரியல, அது அப்போ பார்த்துக்கலாம் சரண்யா, ஓகேவா? பட் நல்ல க்வெஸ்சன், என்னை திங்க் பண்ண நீங்கள் வச்சிட்டிங்க. சுமித்ரான்றவங்க வந்து, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்லாம் செப்பரேட்டாக ஒன்றுமே இல்லை. நான் வந்து பிறந்தது மட்டும் வேலூரில், ஏன்னா அம்மாவோட ஊர் வேலூருங்கிறதுனால அங்கே பிறந்தேன். பிறந்து கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்குலாம் சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எந்த ஊர்லேயும் போய் செட்டில் ஆனதே இல்லை. ஸோ என்னோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். பிறந்தது மட்டும் வேறு ஊர், பட் வளர்ந்தது ஃபுல்லுமே சென்னை தான். சென்னையை விட்டு என்னால் வேறு எங்கேயும் போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. இதுதான் என்னோட ஊர், சரிங்களா?
சுஹைல் மீரான் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சாரீ எப்போ பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க எந்த சாரீ பற்றி கேட்குறாங்கன்னா, நான் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்த ஒரு சாரீ பற்றி கேட்குறாங்க. அந்த சாரீ வந்து 2011 எங்கள் அப்பா எனக்கு தலை பொங்கலுக்கு சீராக கொடுத்த பட்டு சாரீ. அது வந்து எங்கே எடுத்ததுன்னா, 6 மாடி குமரன் இருக்குல்ல அதில் எடுத்தது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த அதாவது இந்த கம்யூனிட்டி போஸ்டில் இல்லாமல் யூஸ்வலாக நம்மக்கிட்ட நிறைய குவெஸ்டன்ஸ் நம்ம வியூவர்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளவு, இன்கம் எவ்வளவுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து யூடியூப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் டிஃபர் ஆகும். இப்போது கொரோனா சமயங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஆக்சுவலி சொல்லணும்னா, எனக்கு வந்து மே மாதம் ஜூன் மாதம் 2 மாசமே இன்கம் வரவே இல்லை. வீடியோஸும் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். மேபி அதனாலேயே ரீசன் தெரியல. ப்ளஸ் ஆட் ரெவன்யூ ரொம்ப குறைஞ்சிச்சு. போன மாதம் மட்டும்தான் $120 வந்துச்சு. $120 அப்படிங்கிறது ஒரு டாலர் வந்து 72 to 74 rupees வரும். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரும். சில வீடியோஸ் வந்து சம்டைம்ஸ் நல்லா போகும். அதாவது இப்போ இந்த வினிகர் வீடியோலாம் போட்டிருந்தால அப்போ வந்து நல்லா போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $250 to $300 வரும். எந்த வீடியோஸ் நல்ல வியூஸ் போதோ அதை பொறுத்து இருக்கும். மெயினாக ரீசன் வந்து நமக்கு இன்கம் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எந்த ஊர்லேருந்து நமக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேருந்து நமக்கு 1 மில்லியன் வியூஸ் போச்சுனாலுமே கூட 10,000 to 20,000 மேலே வராது. வெளிநாட்டிலேருந்து மேபி பார்த்தா நமக்கு நிறைய வரும். நம்மளோட ஆடியன்ஸ் மெயினாக இந்தியான்றதுனால எனக்கு அந்தளவுக்கு வரதில்லை. அதாவது நான் ஐடி கம்பெனியில் வாங்கிட்டு இருந்த அளவுக்கு சேலரியோடு இதை கம்பேர் பண்ணால் இது வந்து 10% இல்லை. ஐடி கம்பெனியில் ஆல்மோஸ்ட் 1 lakh எவ்ரி மந்த் நான் வாங்கிட்டு இருந்தேன். இது அந்தளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி என்னோடய பேஷனுக்கும் என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். இன்கம் எய்ம் பண்ணின்றது பண்ணுறதில்லை. இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாக்கெட் மணி, அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு அப்பப்போ ஏதாவது தேவை அப்படின்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னொன்று, நான் மினிமலிஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு தேவைகள் இல்லை. என் செலவு என்னோட வீட்டுக்கு தேவையான சில செலவுகள் அப்படிங்கிறது வந்து அந்த 15K முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்படிஷனில் போய் நிறையா சம்பாதிக்கணும், நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய அப்படியே ஓடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு இல்லை. அதனால தான் நிறைய பேர் வந்து ஏன் நிறைய வீடியோஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோஸோ இல்லை நிறைய வீடியோஸோ போட மாட்றீங்க? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உரிமையாக என்கிட்ட சண்டையாக போட்டிருக்கீங்க, ஏன் வந்து வீடியோ போட மாட்றீங்க, இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சண்டை போடுறீங்க. நான் முன்னாடியே சொன்ன ரீசன் தான், நான் வந்து இந்த ரேட் ரேஸ் அதாவது ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறது இல்லை. எனக்கு பிடிச்சது எப்போயோ எனக்கு பிடிச்ச கண்டென்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து அந்த வாரம் வீடியோ போடுவேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோன்றது நான் கண்டிப்பாக போட்டுறேன். அப்பப்போ உங்களோட லைவ் செஷனில் நான் பேசிக்கிறேன். அடுத்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் யூடியூபர். இண்டிபெண்டன்ட் யூடியூபர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே ஒரு டீமோ இல்லை எனக்குண்டு வேலை செய்கிறதுக்கோ யாருமே கிடையாது. நான் ஒரே ஆள் தான். நானே வந்து கான்செப்ட் எழுதணும், நானே வந்து வீடியோ எடுக்கணும், நானே எடிட் பண்ணணும், நானே அப்லோட் பண்ணணும், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும், நிறைய வேலைகள் பின்னாடி இருக்குது. ஒரு ஒரு யூடியூப் வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு பின்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மணி நேரம் வேலை வந்து என்னோடய வேலைகள் பின்னாடி இருக்குது. அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் வந்து என்னால் ரெகுலராக அதாவது டெய்லி வீடியோஸோ இல்லை வாரத்துக்கு 4 வீடியோஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ப்ரையாரிட்டி என்னோடய ஃபேமிலி தான். ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ப்ளஸ் எனக்கு வந்து மைண்டும் என் உடம்பு எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு க்ரியேட்டிவ் கண்டென்ட் வந்து என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணுறேன். ஏன்னா வீடியோஸ் கவுண்ட்டு அதாவது நானும் டெய்லி வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில வீடியோஸ் எடுத்து நான் போடுறதே இல்லை. ஏன்னா என் சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி. நான் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் யூடியூப் விட்டாலும் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் போடுறேன். அதனால தான் எனக்கு வந்து குவான்டிட்டி விசஸ் குவாலிட்டி, அதாவது நிறைய வீடியோஸா இல்லை தரமான வீடியோஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தரமான வீடியோஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அதனால தான் நம்ம சேனலில் கம்மி வீடியோஸ் இருக்கும், ஆனால் நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த க்வெஸ்சன் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்க போட்டோ ரொம்ப அழகா இருக்கு, நீங்க லாங் ஹேரோட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரத்துல இன்னொரு நல்ல வீடியோ வந்து கண்டிப்பா நான் கொடுக்குறேன். அதுக்குண்டான வேலைகள்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், பிளஸ் ரெண்டு லைவ் நான் கண்டிப்பா பண்றேன். மறுபடியும் ஒரு அழகான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.